இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்தில் கிட்டத்தட்ட நிறைய சினிமா பிரபலங்களுடைய உயிரிழப்பு செய்தி அதுக்கப்புறம் தற்கொலை செய்திகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் நம்ம காதுக்கு அதிகமாக கேட்கும்படியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபது வருஷத்தில் ஆரம்பத்தை பரவ ஆரம்பித்த இந்த வைரஸ் தொற்றால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ் சினிமா பிரபலங்களுக்கும் அதுக்கப்புறம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அது ரொம்பவும் சிரமப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த நிலையில் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட நிறைய சினிமா பிரபலங்கள் அதிலிருந்து ரொம்ப சிரமப்பட்டு மீண்டும் வந்திருக்கிறாங்க நிறைய பேர் அதில் உயிரிழந்தும் போயிருக்கிறாங்க குறிப்பாக எஸ்பிபி அவர்களை சொல்லலாங்க எஸ்பிபி அவர்கள் ஸ்டார்டிங் அதாவது ஆரம்பத்தில் வைரஸ் தொற்று இருக்கிறதால்தான் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு வைரஸ் தொற்று குணமானதுக்கப்புறம் உடலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் அவர் உயிரிழந்தும் போனாருங்க அவருடைய உயிரிழப்பு செய்தி நம்மளால் தாங்க முடியாத ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இப்போது ரீசண்டாக கிட்டத்தட்ட அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி பெஞ்சமின் அப்படின்னு சொல்லப்படுற பிரபல காமெடி நடிகர் அதாவது திருப்பாச்சி வெற்றி கொடிகட்டு பகவதி அப்படின்னு பல படங்களில் நடித்தவர் தாங்க பெஞ்சமின் இவர் அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி தனக்கு இதயத்தில் ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதா அவர் தான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருந்தாருங்க கார்க்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் பிரபல நடிகர்களுக்கும் அதுக்கப்புறம் பெரிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனர்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவர் ரொம்பவும் கதறி அழுகிற மாதிரியான வீடியோ வெளியாச்சு அந்த வீடியோ சமூக வளாகங்களில் ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்துச்சுங்க என்னதான் கலைஞர்களா இருந்தாலும் இந்த வைரஸ் தொற்றால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நம்மால மறக்க முடியாது அந்த பிரச்சனைகளை ஈடுகட்டவே ரொம்ப நாளாகும் அந்த சமயத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளால் நிறைய சினிமா வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இந்த மாதிரி இதயத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவர் கிட்டத்தட்ட அஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அவர் வெளியிட்டிருந்தாருங்க அந்த வீடியோ ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்டுச்சுங்க கிட்டத்தட்ட வடிவேலு படத்தில் நிறைய காமெடிகள் பண்ணிட்டு வந்த இவர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடியோவை வெளிப்படுத்தினது ரசிகர்கள் மத்தியில் தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சியாக தாங்க மாறி இருக்கு அதை தொடர்ந்து ரீசண்டாக கூட வீட்டில் இருந்துக்கிட்டே அழுகிற மாதிரி கையெடுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ மறுபடியும் ஒன்று வெளியிட்ருக்குறாருங்க அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா வைரஸ் தொட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதுக்கப்புறம் சினிமா வாய்ப்புகளை எங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்புகளை கிடைக்கல நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறேன் ஆனால் ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் என்னால் படங்களில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு அவர் ரொம்பவும் கதறி அழுகிற மாதிரியான வீடியோ ஒன்று வெளியாகிருக்குங்க அதை தொடர்ந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பிரபல இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கொடுங்க கொஞ்சம் நஞ்சம் ஆக்டிங் இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்கூல் எல்லாம் இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க குட்டி பாப்பா எல்லாம் ஸ்கூலுக்கு போய்ட்டுருக்குறாங்க அவங்களுக்கு ஃபீஸ் கூட என்னால் ஒழுங்காக கட்ட முடியல ஆரம்பத்தில் கூட பார்த்துட்டிங்கன்னா ஏதோ சின்ன சின்ன ஷோக்களுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் போயிட்டு இருந்தேன் அந்த ஃபீஸை வச்சு தான் நான் காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போது எனக்கு ஹார்ட் அட்டாக் இருக்கிறதை அடுத்து ஆப்ரேஷன் செலவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி செலவுகள் இருக்குங்க ஸோ தயவு செஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வருத்தத்தோடு அவர் தெரிவிச்சிருக்காருங்க அது மட்டும் இல்லாமல் தனக்கு வாய்ப்பளித்த சேரன் அவர்களுக்கும் அதுக்கப்புறம் சமுத்திரக்கணி அவர்களுக்கும் விஜய் வடிவேல் அவர்களுக்கும் ரொம்பவும் அவர் பே சொல்லி வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறாரு இதை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட உதவியும் கேட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு பண உதவி செய்கிற மாதிரி அவர் கூகுள் பே நம்பரையும் அதுக்கப்புறம் ஃபோன்பே நம்பரையும் அக்கௌண்ட் நம்பரையும் அவர் ஷேர் பண்ணிக்கிறாருங்க நிறைய பேர் இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையாக அழுதுகிட்டே சொல்கிற மாதிரி அந்த வீடியோ ஒன்று ரீசண்ட்டாக வெளியாகி சமூக வலங்களை ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்